கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காட்டெருமை பாறை கீறல் ஓவிய உருவத்தை வரலாற்று ஆய்வுக் குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர். ஐயக்குந்தம் அருவியில் மூளைக்கொள்ளையில் நடைபெற்ற ஆய்வில் ஒரு விலங்கின் உருவம் பாறை கீறலாக இருப்பது தெரிய வந்தது. சுமார் 3.5 அடி நீளம் மற்றும் 4.8 அடி உயரம் உடையதாக உள்ள இந்த கீறல் ஒரு காட்டெருமையின் உருவமாகும். இதே அளவில் இன்னொரு விலங்கின் உருவமும் தெளிவில்லாமல் உள்ளது. ஒரு மயில் தோகை விரித்து நேரே நிற்பது போன்ற கீறலும் காணப்படுகிறது. இதனை பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மது அழகன் நேரில் சென்று பார்வையிட்டார். மயிலாடும் பாறையில் நாங்கள் நம்மளுடைய தொல்லியர் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா பாறை கீறல் ஓவியம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பாறை கீறல் ஓவியத்தை வந்து அவர்கள் வந்து சென்னைக்கு அனுப்பி தொல்லியல் ஆய்வகத்தில் உட்படுத்தி இது எந்த ஆண்டுக்கு முன்பு கண்டுபிடிக்க வரையப்பட்டது என்பதை வந்து ஆய்வு செஞ்சபோது இதுவும் வந்து 4200 ஆண்டுக்கு முன்பாகவே இது வரையப்பட்ட பாறை கீறல் ஓவியம் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. முன்னதாக மயிலாடும் பாறை என்னும் இடத்தில் 4200 ஆண்டுகளுக்கு முன் மனிதன் இரும்பு பயன்பாடு இருந்ததை கண்டறியப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து இந்த இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மூளைக்கொள்ளையில் 2ம் கட்ட அகழாய்வு நடைபெற்றது. இதில் கண்டறியப்பட்டுள்ள ஓவியம் பாறையில் கல்லால் கொத்தி தேய்த்து உருவாக்கப்பட்ட பாறை கீறல் உருவமாகும். இது சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகும். இதுபோன்ற விலங்கின் பாறை கீறல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கண்டறியப்படுவது இதுவே முதன்முறையாகும். கர்நாடகா மற்றும் ஆந்திராவில் இத்தகைய விலங்கு உருவ பாறை கீறல்கள் கண்டறியப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.